புதிய ஹமாம் லெமன் ஃப்ளவர், அதே வேம்புடன் எலுமிச்சையின் புத்துணர்ச்சி. Go safe outside. சரி ரோஜா, எல்லாருக்கும் வாங்கியிருக்க, உனக்கு வாங்கியிருக்கியா? பாட்டி, நானும் இந்த குடும்பத்துல ஒரு ஆள் தானே, எனக்கும் எடுத்திருக்கேன் பாட்டி. 100,000 ரூபாய் பணத்துல புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வாங்க. அப்படி பார்த்தா நீங்க சொன்ன கண்டிஷன்ல எங்க அனுதான் மதிச்சு அஸ்வினுக்கு வாங்கிட்டு வந்திருக்கா. அப்படின்னா இந்த போட்டியில எங்க அனுதான் ஜெயிச்ச மாதிரி. நீ ஏன் உன் புருஷனுக்கு மட்டும் வாங்கிட்டு வராம எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்த? புருஷனோட சேர்ந்து ஒரு பொண்ணுக்கு எத்தனையோ உறவுகள் கிடைக்குது. எல்லா உறவுகளும் கலந்ததுதான் புருஷன்னு நினைச்சா அந்த குடும்பமே சொர்க்கம் ஆயிடும். என் புருஷனை மட்டும் தனியா பிரிச்சு பார்க்க எனக்கு மனசு வரல பாட்டி. நான் முடிவு பண்ணிட்டேன், ரோஜாதான் இந்த வீட்டு பெஸ்ட் மருமகள். இது எப்படிமா? இந்த நெக்லஸ் அவ கழுத்துக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாரு, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இந்த நெக்லஸ் சூப்பரா இருக்கு பாட்டி. ரோஜாவ மாடிக்கு கூட்டிட்டு போய் நாலு வார்த்தை பாராட்டுறேன் பாட்டி. Why not? Wow. சார், என்ன சார் இது? என்ன இறக்கி விடுங்க சார். பெஸ்ட் மருமகன் பெரிய பாட்டி கிட்ட நெக்லஸ் வின் பண்ணத, எனக்கு கிஃப்ட் கொடுத்தத, வீட்ல எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தத, இது எல்லாத்தையும் விட இந்த குடும்பத்தை பத்தி நீ பேசின பாரு, அதுதான் என் ஹார்ட்ட டச் பண்ணிருச்சு. சேட்டை பண்றீங்க சேட்டா? இனிமே சேட்டை பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க சொல்லுங்க. சார், இது தஞ்சாவூர் பொம்மை சார். இதுவா சார் பேசிச்சு? ரோஜா, இது நியூ வெர்ஷன். இது ஸ்டாச்சு சொல்லும், ரிலீஸ் சொல்லும், பேசவும் சொல்லும். இதுவரைக்கும் நம்ம விஷயத்துக்கு அர்ஜுன் மட்டும்தான் எதிரியா இருந்தான். இப்ப புதுசா ஒரு எதிரி முளைச்சு வந்திருக்கான். என்ன சொல்ற சாட்சி, யார் அந்த எதிரி? சந்திரகாந்தா. அவ எப்படி நமக்கு எதிரியானா? பயகணேஷ் கொலைகேச கிளற ஆரம்பிச்சிட்டான். அந்த கேஸ்ல சந்திரகாந்தா கிளறதுக்கு என்ன இருக்கு? போலீஸ் விசாரணை முடிஞ்சு சாந்தமூர்த்தி தான் கொலையாளின்னு கோர்ட்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆயிடுச்சே. விக்டருக்கானு அவ ஒய்ஃப் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அது விஷயமா சந்திரகாந்தா அர்ஜுனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கான். அவன்தான் கேஸோட ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கணும். அதுல இருந்துதான் ஒவ்வொன்னா கலர் ஆரம்பிச்சிட்டான். நீ முன்னெச்சரிக்கையா இருந்தான் நான் உன்னை சொல்ல கூப்பிட்டேன். ஓகே அனு, டேக் கேர். ஓகே, மூவ் பண்ணு. சொல்லுங்க பிரபு. மேடம், சாக்ஷி ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருந்தா மேடம். அவள பாக்க இன்னொரு பொண்ணு இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா. சாக்ஷிய பாக்க வந்தவ எப்படி இருந்தா? மேடம், அவங்க ரெண்டு பேரும் ஸ்டில் எடுத்து உங்க மொபைலுக்கு சென்ட் பண்ணிருக்கேன் மேடம். ஓகே. நீங்க இருங்க பாட்டி, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். பாட்டி, இந்தாங்க தண்ணி குடிங்க. குடிங்க. அர்ஜுன் கெட்டிக்காரன், அவங்கிட்ட நல்லா கத்துக்கோ, எதிர்காலத்துல நீ பெரிய லாயரா வருவே.
நானே உனக்கு கேஸ் தரேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா தானே நீங்க எனக்கு கேஸ் தர முடியும். உனக்காக நான் யாரையாவது குத்திடுறேன். அந்த பொண்ணு பேக் வச்சுட்டு போயிட்டாளே. மறக்காமல் சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே.